வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு தேதி அக்டோபர் 7, 2022, நேரம் காலையில் 9:20 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம ரோபோவில் செமி ஆட்டோமேட்டட் முறையில் ட்ரேடிங் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 லாட் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஒரு லாட்டுக்கு 500 ரூபா ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ட்டு 3 லாட்டுக்கு 1500 ரூபா அப்படிங்கிற டார்கெட் நான் செட் பண்ணியிருந்தேன். அந்த டார்கெட் ஆனது ரீச் ஆயிடுச்சு. ரோபோவுடைய ஆர்டர் புக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 9:15:09 நாம் செல் எடுத்திருக்கோம். செல் அப்படின்னா இந்த செமி ஆட்டோமேட்டட் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் சார்ட் டிஸ்பிளே ஆகும். இதில் நாம் செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணோம், அதை செல் சிக்னலாக எடுத்துக்கிட்டு. ஒருவேளை பை பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா அதை பை சிக்னலாக எடுத்துக்கிட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணோம். அந்த மாதிரி நாம் செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் மார்க்கெட் 39,055 அப்படிங்கிற அளவில் இருந்தது. நாம் செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணப்ப இந்த டைமில் 9:15:09 அப்போ நமக்கு புட் ஆப்ஷன் 39,100 புட் ஆப்ஷன் பையாச்சு. காரணம் என்னன்னா, நாம ரோபோல அட் த மணி ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிருந்தோம். அதனால 39,055 ஒட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் எதுன்னா 39,100 புட் ஆப்ஷன். சோ ஸ்ட்ரைக் பிரைஸ் ரோபோவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிக்கும். அதுதான் ரோபோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். நாம எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போறோம், 3 லாட் அட் த மணில ட்ரேட் பண்ண போறோம். எல்லாமே முதல்ல செட் பண்ணி வச்சாச்சு. அதாவது பை சிக்னல் வந்ததுன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணணும், செல் சிக்னல் வந்ததுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணணும். எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நான் பார்த்தேன், மார்க்கெட் கீழே போகிற மாதிரி தெரிஞ்சது. அதனால நான் செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன். செல் பட்டன் ப்ரெஸ் பண்ணதில் நமக்கு 39,100 புட் ஆப்ஷன் பை ஆயிருச்சு. நான் ரோபோவில் 1500 ரூபாய் அப்படின்னு 3 லாட்டுக்கு உண்டான டார்கெட் போட்டு வச்சிருந்தேன். அந்த டார்கெட் வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிருச்சு. ரோபோவுடைய ஆர்டர் புக் பாருங்க, 9:17:06 அந்த டைம்ல ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு நாம ட்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,602.75 ரூபா. 39,100 புட் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டியில் பண்ணியிருக்கோம். இங்கே மோருங்கிறத கிளிக் பண்ணலாம், இன்ஃபோ அதை கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பை குவான்டிட்டி 75, ஒரு லாட்டுங்கிறது 25 குவான்டிட்டி இருக்கக்கூடியது. நாம 75 குவான்டிட்டி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். 505.08 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் பை பண்ணியிருக்கோம். செல்லானது அந்த 75 குவான்டிட்டியும் 526.45 ரூபா அப்படிங்கிற அளவில் ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரோபோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் செமி ஆட்டோமேட்டடில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகுது அப்படின்றது தெரியுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பை பட்டன் செல் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அல்லது உங்களால் மார்க்கெட்டை கணிக்க முடியல, எந்த பக்கம் போகுது மார்க்கெட்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் ரோபோவில் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே பை செல் சிக்னல்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கும். அப்படி பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும்பொழுது கால் ஆப்ஷன் அதுவே பை ஆகிக்கும். செல் சிக்னலை ஜென்ரேட் பண்ணும்பொழுது புட் ஆப்ஷன் அதுவே பை ஆகிக்கும். நீங்கள் மேனுவலாக பை பட்டனோ செல் பட்டனோ அழுத்தி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 100% ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரேட் ஆயிரும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ணுறதா இருந்ததுன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ரோபோவை ஆன் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு எவ்வளவு லாபம் வந்தால் ஓகே, எவ்வளவு நஷ்டம் வந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியும் அதை மட்டும் நீங்கள் ரோபோவில் செட் பண்ணி வைக்கணும். அதை மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு ரோபோவையும் சிஸ்டமையும் ஆனில் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்து நீங்கள் எதிர்பார்த்த லாபமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த நஷ்டமோ வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும்.
ஸோ இந்த ரோபோவில் நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அல்லது செமி ஆட்டோமேட்டட் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான வசதிகள் நம்ம ரோபோவில் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இந்த ரோபோவை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் 9842351420. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.